ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சண்டே ஸ்கூல் ஸ்டோரி கேட்க வந்துட்டீங்களா? எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம கூட அம்மாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அம்மா, நீங்க சண்டே ஸ்கூல் ஸ்டோரி கேட்க ரெடியா இருக்கீங்களா? சரி, ஸ்டோரிக்கு போகலாமா? இந்த வாரம் என்ன ஸ்டோரி அப்படின்னா, வார வாரம் நான் தானே கதை சொல்கிறேன், நான் பவுலண்ணா எல்லாரும் தானே கதை சொல்கிறோம். இந்த வாரம் யார் கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஏசப்பா ஒரு கதை சொல்கிறார். கேட்கலாமா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஏசப்பா கதை சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். ஓகே. ஏசப்பா ஒரு ஸ்டோரி சொல்கிறார். ஏசப்பா எந்த பிளேஸில் உட்காந்துருக்கார் அப்படின்னா, ஒரு அழகான புல்வெளியில் உட்காந்துருக்கார். புல்வெளின்னா உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே. அங்கே வந்து ஏசப்பா உட்காந்துருக்கார். அவர் கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஏசப்பாவுடைய சீஷர்கள். சரியா? சீஷர்கள் அப்படின்னா ஏசப்பா வந்து அவங்கள வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? ஏசப்பாவால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க தான் யார் அப்படின்னா, சீஷர்கள். சரியா? அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறார். என்ன ஸ்டோரி சொல்கிறார் அப்படின்னா, இப்போது ஏசப்பாவோட வருகை வருதுல்ல, ஏசப்பாவுடைய ரெண்டாம் வருகை. சரியா? ஏசப்பாவுடைய ரெண்டாம் வருகை. சரியா? ரெண்டாம் வருகை அப்படின்னா என்னன்னா, ஏசப்பாவோட ரெண்டாம் வருகையில் ஏசப்பா நல்லவங்களையெல்லாம் ஏசப்பா கூட்டிகிட்டு போயிடுவார், கெட்டவங்களையெல்லாம் ஏசப்பா இங்கேயே பூமியிலே விட்டுட்டு போயிடுவார். சரியா? நல்லவங்கன்னா யாரு, கெட்டவங்கன்னா யாருன்னு தெரியுமா? தெரியாதா? ஓகே. இப்போ அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நல்லவங்கன்னா யார் அப்படின்னா, ஏசப்பா நமக்கு டெய்லி வார வாரம் நம்ம சண்டே ஸ்கூல் ஸ்டோரி கற்றுக்குறோம் இல்லையா, அதில் நல்ல விஷயங்களும் கற்றுக்குறோம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்குறோம். அப்படி தானே? அப்படி தானே? என்னென்ன நல்ல விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும்? அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்க, கீழ்படியணும். அதுக்கப்புறம் யார் சொன்னால், பாட்டு தாத்தா சொன்னாலும் அதுக்கு வார்த்தைக்கு சரிங்கன்னு சொல்லி கீழ்படியணும். வெரி குட். அதுக்கப்புறம் அமைதியாக உட்காருன்னா உட்காரணும், சத்தம் போடக்கூடாதுன்னா சத்தம் போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் நல்ல ஹேபிட்டு எடுத்துக்கிட்டோம். நல்ல ஹேபிட்டெல்லாம் நம்ம எங்கே கற்றுக்கிட்டோம்? சண்டே ஸ்கூலில் தானே கற்றுக்கிட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லணும். ஏசப்பாக்கு பிடிச்ச பிள்ளைங்களாம் இருக்கும் தானே? ஆமாம். அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லவங்கன்னா யாருன்னு அவங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லவங்கன்னா யாருன்னா, இப்போ நம்ம வந்து என்ன டைம்னு இருக்கோம், கொரோனா டைம்னு இருக்கணும் தானே? அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், தெரியாதவங்களுக்காக, வியாதியஸ்தங்களுக்காக என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ப்ரேயர் பண்ணுறோமா? அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க தானே? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்குதா?
எல்லாமே இருக்குதா ஒரு சில பிள்ளைங்களுக்கு இருக்காது தானே அப்ப அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் இப்போ வந்து நாம என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து புக் இல்லனா நம்ம புக் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் பென்சில் இல்லனா பென்சில் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் சாப்பாடு நம்ம அவங்களுக்கு இல்லனா நம்ம சாப்பாடு கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுறோம் தானே அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்றது யாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசா பாக்க ரொம்ப பிடிக்கும் அதுவும் என்னது அவங்களுக்கு செய்யற உதவிதான் அதே போல என்ன பண்ணணும் இப்ப ரோட்டோரத்துல எல்லாம் நிறைய குழந்தைகளை நாம பாக்குறோம் நிறைய பாட்டி தாத்தா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு நாம என்ன செய்வோம் என்ன ஹெல்ப் பண்ணுவோம் சாப்பாடு கொடுப்போம் இப்ப நம்மளே நியூஸ்ல எல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு ஒரு ஒருத்தர் கொடுக்குறாங்கல்ல அப்புறம் வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு வந்து அம்மா உணவகம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல சரியா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி பண்ணுறாங்க துணிமணி இல்லைனா ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம வந்து செய்யணும் சரியா அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இருக்கிறது கிராமம் தானே அப்போ நம்ம வீட்டை சுற்றிலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டை இல்லாமல் இருப்பாங்க தானே அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்மளோட சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு நமக்கு பத்தாமல் இருக்கும்ல அந்த சின்ன ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணணும் சரியா இதெல்லாம் பண்ணால் ஏசப்பாக்கு நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்போ ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் தானே அதே போல தான் நம்ம இன்றைக்கி ஒரு வசனம் சொல்ல போகிறோம் என்ன வசனம் அப்படின்னா நான் வந்து இருப்பிட சொல்கிறேன் அந்த வசனம் உங்களுக்கு தெரியுதான்னு நான் வந்து பெட்சி அக்கா கிட்ட கேட்கலாம் சரியா நான் இருப்பிட சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாமா மத்தேயு 25:40 இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா என்ன வசனம் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் திரும்ப ஒரு டைம் சொல்லலாமா ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இது எந்த இருப்பிடத்தில் இருக்கு அப்படின்னா மத்தேயு 25:40 இந்த வசனம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் ஏசப்பாக்காக நாங்கள் செய்கிறோம் ஏசப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனசில் செஞ்சோம் அப்படின்னா ஏசப்பா கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சுற்றியில் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்க்கணும் நம்மளை சுற்றியில் இருக்கிற எல்லா மக்களையும் நம்ம பார்க்கணும் சரியா இப்போ இந்த டைமில் நிறையா பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் துணிமணி இல்லாமல் அவங்க இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணணும் சரியா ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அது ஏசப்பாக்கே செய்கிற ஹெல்ப்பு அப்போ தான் ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் நாங்களும் அதே மாதிரி பண்ணுறோம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் சேர்த்து தான் சரியா அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து எல்லாத்துக்காகவும் ப்ரேயரும் பண்ணுவோம் ஹெல்ப்பும் பண்ணுவோம் ஓகேயா இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஓகே இப்போ அம்மு அக்கா நமக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க சரியா எல்லோரும் கண்ணை மூடுங்க கை இப்படி வைங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண உதவி செய்யுங்க சேப்பா இந்த கொரோனா டைம்ல சேப்பா நிறைய ஏழை மக்கள்லாம் இருக்காங்க சேப்பா அவங்களை எல்லாம் அவங்களுக்கு நாங்கள் ஒரு உதவி நாங்கள் செய்யணும் சேப்பா சேப்பா நீங்கள் அப்படியா செய்ய போகிறக்காக உங்களுக்கு சொல்லப்பா நாங்களும் குறிப்பிட்டு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சேப்பா அவங்களுக்கு துணி சேப்பா சாப்பாடு அவங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்க உதவி செய்யுங்க சேப்பா நீங்கள் அப்படியே சேர்ப்பதற்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஏசப்பா சீஷர்களுக்கு சொன்ன ஒரு ஸ்டோரி சரியா நல்லவங்கள்லாம் ஏசப்பா எங்கே கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னா ஏசப்பாவோட ரெண்டாம் வரிகையில்
அவரோட பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. யாருக்கு எந்த உதவியும் செய்யாம இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து பூமியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. சரியா? அப்ப நல்லவங்களா இருக்கணுமா கெட்டவங்களா இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. சரியா? நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லவங்களா இருக்கணுமா கெட்டவங்களா இருக்கணும்னு நாம முடிவு பண்ணிப்போம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்ணிப்பாங்க. ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் கம்மா பெல் ப